நேத்து ரூட்ராப்ல வின் பண்ணவங்களுக்கு பிரைசஸ் கொடுத்த ஒரு ப்ரூஃப். ஸோ இது வந்து கோடஷாப் மூலமா ரீசார்ஜ் பண்ணது. உங்களுக்கு டவுட் இருந்தா ஐடி இருக்கு, அவங்க கிட்ட வந்து நீங்க கிளாரிஃபை பண்றதாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாங்க எப்படி ப்ரோ வின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரூட்ராப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேவா? சீக்கிரமா அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க் மூலமா டவுன்லோட் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க வச்சிருந்தா கூட அதை ரிலீவ் பண்ணிட்டு எனக்காக இந்த லிங்க் மூலமா டவுன்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணி உள்ள வந்துருங்க. ஸோ ரெகுலரா நம்ம வந்து கஸ்டம் ரூம் மேட்ச் நடத்தும் போது ரூட்ராப்ல மட்டும்தான் ஐடி பாஸ் கொடுப்பேன், ஏன்னா அவங்க தான் ஸ்பான்சர் பண்றாங்க, ஓகேவா? ஸோ அதனால டவுன்லோட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ரூட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த லிங்க் மூலயமா, ஸோ அதில் வந்து ஃபேன் ஐடின்னு இருக்கும், அதையும் உங்கள் யூஐடியும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறது மூலயமாவும் கூட நீங்கள் வந்து 100 டைமண்ட்ஸ் வின் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே வந்து ப்ரைஸஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி வின்னர்ஸ் வந்து ஒரு 4 பேர் வந்து 100 டைமண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறது மூலயமா வாங்கியிருக்காங்க. ஸோ மறக்காமல் சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணி கேட்குற லிங்க் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து வெறித்தனமான ஒரு வீடியோ அமையும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கேமிங் தமிழன் வெர்சஸ் ரென் கேமிங் ஸ்டார்டிங்லேயே போயிடுச்சு, யார் வந்து அதில் வின் பண்ணுறாங்க பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பி தமிழ் கிங்ஸ் வெர்சஸ் டோட்டல் கேமிங் சைஸ், ஸோ அந்த ஃபைட் வந்து வேற லெவலில் இருக்கும், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க வீடியோ பார்த்துடலாம். ரென் கேமிங் வந்து கவர் ஆகி உட்காந்துட்டாங்க. ரென் கேமிங் வெர்சஸ் கேமிங் தமிழன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரென் கேமிங் வெர்சஸ் கேமிங் தமிழன் என்ன ஆக போகுது தெரியல. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யார் வந்து வெளியே போகிறாங்கன்னே தெரியல. பார்ப்போங்க யார் வந்து வெளியே போக போகிறாங்க இந்த மேட்ச்லேருந்து. ஸோ ஒரு எலிமினேஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒன்று வந்து டீம் எலிமினேஷன் இருக்கும், இல்லை வந்து பிளேயர்ஸ் அது ஒரு 1-2 பிளேயர் வந்து எலிமினேட் ஆவாங்க, இல்லைனா பேக் அடிச்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ரென் கேமிங் வர்சஸ் கேமிங் தமிழன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் காய்ஸ். ரென் கேமிங் வர்சஸ் கேமிங் தமிழன், ஸோ ஹாஷ்டாக் யுவர் ஃபேவரட் டீம். ஸோ ஆர்ஜி தேகாஷி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிவாஸ் இருக்காங்க. இவங்ககிட்ட லூட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, ஒரு கன்று வச்சுருக்காங்க ஆள். ஸோ எல்லாருமே வந்து டவரில் ஏறி உட்காந்தாங்க. இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து வெளியே வந்துட்டுருக்காரு. ரியோ ஹரி பாட் அடிச்சிருக்காரு, ரியோ ஹரி பாட் அடிச்சிருக்காரு. ஏஜே ஜெஃபி பார்த்து போயிட்டுருக்காரு. ஸோ ஏஜே ஜெஃபி வந்து கன் இல்லாமல் ஓடிட்டுருக்காரு. இந்த இடத்த கேஎஸ் ரெஜின் வந்து இங்கே இருக்காங்க, ரெண்டு பேர்கிட்ட கன் இல்லை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக போயிட்டுருக்காங்க. எந்த ஒரு கான்ஃபிடென்ட் தெரியல. இப்போ வந்து ஒரு கன் வாங்கிக்கோங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கன் வந்து கொடுத்துட்டு இருக்கு நம்ம ரியோ ஹரி பாட்டு. எல்லாருமே ஷார்ட் ரேஞ்ச் வச்சிருக்காங்க நம்ம பசங்க. ஸோ நம்ம கேமிங் தமிழ் டீமில் வந்து எல்லாருமே ஷார்ட் ரேஞ்ச் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம் ஜெஃபிக்கிட்ட கன்று இல்லை. ஸோ இவரும் ஷார்ட் ரேஞ்ச் அனுப்பிச்சின்னா நம்ம ரிதேஷ் வந்து அந்தளவுக்கு ஷார்ட் ரேஞ்ச் கிடையாது. ஸோ அடிக்க ட்ரை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். கேமிங் தமிழன் வெர்சஸ் ரென் கேமிங் காய்ஸ். ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹப்பன். ஸோ யார் வந்து வின் பண்ண போகிறாங்க இந்த பேட்டலில், ஸோ பார்க்கலாம். ரென் கேமிங் வெர்சஸ் கேமிங் தமிழன். ஸோ காய்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறதா ஒரு லைக் குத்தி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி சேர்த்து வச்சுங்க, அப்போ நான் போகிற வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, லேக் ஆகுது டியூட். ஓகே, லேக் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து லேக் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இந்த இடத்த வந்து ஃபைட் ஸ்டார்டிங்கில் வந்து வருது. நம்ம பெரிய பெரிய டீம் நம்ம ரென் கேமிங் வர்சஸ் கேமிங் தமிழன் போயிட்டுருக்கேன். ஸோ ரெண்டு பேருமே சேஃபாக இருந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து எப்படி முடிக்கிறாங்க, எந்த டீம் வந்து முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு டீமே வந்து அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் இந்த இன்னைய நாளில் எடுக்கல. ஸோ யார் வந்து இதில் வெளியே போக போகிறாங்கன்றது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ ரியோ ஹரி பாட்டு வந்து பார்த்துட்ருக்காரு, ஏஜே ஜெஃபி இருக்காங்க, அண்டு கேஎஸ் ஜெஃபி ரெஜின் இருக்காரு, அண்ட் ரிதேஷ் கேமிங் இருக்காங்க. ஸோ ஒரு கேமிங் தமிழன் டீமில் இருந்து அவர் ஒரு அருமையான ஒரு கேம் பிளே வெளியே வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருமே கன் எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். ஜெஃபி ஜெஃபிகிட்ட ரெஜின் கிட்ட கன் இருக்குது, அண்ட் ஏஜே ஜெஃபிகிட்டையும் கன் இருக்குது. இவர் வந்து வந்து நம்ம வுட் பேக்கராக என்னப்பா அது பேரஃபுல்லாக ரெண்டு எண்ணத்தில் ஏதோ ஒரு கன் வச்சிருக்காரு. அருமையான ஒரு அடி ரியோ ஹரி பாட். ஸோ ரென் கேமிங் ரென் கேமிங்கில் வந்து 4 பேருமே மேலே தான் உட்காந்துட்ருக்காங்க. இந்த ஒரு ஆள் மூவ் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஆள் வந்து ஒரு பேக் அடிச்சு, ஸோ ஒரு அருமையான ஒரு கவர் நின்றுருக்காரு. ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தாலும் கணிச்சு வந்து சுற்று போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ கவர் கொடுத்துருக்காரு. எந்தெந்த பக்கம் மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது கூட ஒரு ஆள் வேணும். ஸோ அதை தான் இப்போ பண்ணிட்டுருக்காங்க ரியோ ஹரி. ஸோ இந்த பக்கம் மூவ் பண்ணுறாங்க, இந்த தேகாஷி இருக்காரு, தேகாஷி இருக்காரு, இந்த பக்கம் எனிமி வந்துட்டுருக்காங்க. ஸோ தேகாஷி இருக்காரு, இந்த எனிமி வந்துட்டுருக்காங்க, என்ன பண்ண போகிறேன் தெரியல. ரியோ ஹரி பாட் அருமையான ஒரு ஹெட்ஷாட், ரெண்டு ஹெட்ஷாட் காய்ஸ், அருமையான ஒரு ஹெட்ஷாட், ரெண்டு ஹெட்ஷாட், டுயல் ஹெட்ஷாட் காய்ஸ், டுயல் ஹெட்ஷாட், டுயல் ஹெட்ஷாட், வேற லெவல் ஹெட் காய்ஸ், டுயல் ஹெட்ஷாட் காய்ஸ். ஒரே அடி ரெண்டு பேர் காலி. ஏஜே ஜெஃபி கிட்ட அடி வந்துட்டு இருக்கு, கேஜேஎஸ் கேஎஸ் ரெஜின். ஸோ கேமிங் தமிழன் டீம் கோயிங் டு பி எலிமினேட்டட். ஒரு ஆள் வந்து பேக்கர் ஓடிட்டு இருக்காரு. ஸோ தேகாஷி பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காரு, தேகாஷி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அருமையான ஒரு கேம் டே நம்ம கேமிங் தமிழன், சாரி ரென் கேமிங்ல இருந்து. ஸோ ரெஜின் வந்து எஸ்கேப் ஆயிட்டார், ரெஜின் வந்து ஓடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து எப்படி அது வந்து பூயா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பூயா அடிக்கிறதுல பாயிண்ட்ஸ் வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு.
ஸோ ஒரு அருமையான ஒரு கேம் பிளே காய்ஸ். டேகாஷி வந்து ஒரு வேற லெவல் எட் காய்ஸ், வேற லெவல் எட்டுன்னு சொல்லலாம். 2-8 ஒரே நேரத்தில், ஓகேவா? ஸோ CR7 ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இஸ் டவுன் காய்ஸ். ஸோ காய் TNP டீம் நம்ம தமிழன் டீம் உள்ளே போட்டாங்க. போன டீம் தான் வந்து தமிழன் டீம் வந்து TFC-யை வந்து உருக்குலைச்சிங்க. ஸோ இந்த டீம் வந்து நம்ம TN தமிழன் டீம் வெல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆனால் வந்து அருமையான ஒரு கேம் பிளே. நம்ம டோட்டல் கேம் கிட்ட வந்து 3v4 ஆடுறதுக்குன்னு வந்து ஒரு சலிப்பான ஆள் இல்லை அவங்க. ஸோ நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த இடத்த வந்து TNP டீம் ரொம்பவே பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு நார்மலான டீம் இல்லை, நல்ல டீம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவர் எடுத்து ஆடி ஆகணும் TNP கேமிங். ஸோ TNP கேமிங்க்கு அடி வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம VSS வச்சு அடிச்சிட்ருக்காங்க டோட்டல் கேமிங். ஸோ காய்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறல ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு. நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். டிஜி மாஃபியா பாலா 0 kill எடுத்துக்காரு, டிஜி கோல்டன் 1 kill எடுத்துக்காரு காய்ஸ். ஸோ அருமையாக அடிச்சிருக்காரு டிஜி கோல்டன். டிஜி கோல்டன் வந்து விஎஸ்எஸ் வச்சு தெரிக்க விட்டுருக்காரு. TNP டீம் எதாவது பண்ணுவாங்களா? TNP டீம் ஸோ சாதாரண டீம் இல்லை, TNP டீம் தமிழ் டீமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் நம்ம இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா ப்ளே பண்ணுறாங்க காய்ஸ், நல்லா ப்ளே பண்ணுறாங்க உண்மையாகவே. ஸோ பார்த்தீங்கன்னா TNP டீம் அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரஷ் பண்ணவே இல்லை, எல்லா பக்கமும் ஆள் போயிட்டாங்க, ஆனால் ரஷ்ஷிங்கே கிடையாது. எந்த இடத்துல வந்து கேப் கிடையாது, எந்த இடத்துல வந்து டவுன் ஆவாங்க அப்படின்னு தான் பார்த்துருக்காங்க. டோட்டல் கேமிங் டீம் முடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டல் கேமிங் டவுன், கோல்டன் டவுன், கோல்டன் டவுன், அகைன் டவுன். ஸோ ஹீல் பண்ணிட்டார்ப்பா, சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடிக்கிறாங்க அபாய் சா மாஃபியா பாலா டவுன். ஓ பாய் அகைன் ஒன் காய் டவுன். பாசியே ஜெய் மேலே வந்துட்டுருக்காரு. ஓ பாய் லான்ச்சர், லான்ச்சர். ஓ TNP, TNP ஒன்லி ஒன் காய் அலைவ், ஹீல் பண்றாரு அவரையும். லான்ச்சர் காய்ஸ் TNP கேமிங். TNP சூரி சூரி. ஓ பாய் சாப், ஐயோ லான்ச்சர் எல்லாம் நம்ம ஆளுங்க முடிச்சிருப்பாங்க, லான்ச்சர் எல்லாம் நம்ம ஆளுங்க முடிச்சிருப்பாங்க. பட் வெறித்தனமான ஒரு கேம் பிளே சொல்லலாம் TNP கிட்ட இருந்து. பட் லான்ச்சர் பேட் லக் காய்ஸ், தமிழ் டீம் பேட் லக். ஸோ டிஜி வந்து ஒரு வெறித்தனமான ஒரு கேம் பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான ஒரு அடி TNP, TG மாஃபியா பாலா. ஸோ அகைன் ஒரு தமிழ் டீமை வந்து முடிச்சிருக்காங்க.